வாக்யஜ்ஞேன கல்பதாம். சஹ வீர்யங் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நமக்கு நல்ல உத்தமமான உயர்ந்த அறிவை தருகின்ற மத நூல்களுள் புராணமும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று காலையில் பார்த்தோம். அப்படிப்பட்ட புராணங்களும் நிறைய இருக்கின்றன. அவற்றில் ஒன்று ஸ்ரீமத் பாகவத புராணம். இந்த பாகவத புராணம் பெரும்பாலும் பக்தர்களுடைய கதைகளை கூறுவதன் மூலம் பகவானுடைய மகிமையை பற்றியும் அந்த பகவானை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றியும் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. பாகவதம் பக்தி பிரதானமான ஒரு நூலாக இருந்தாலும் ஞானத்தையும் ஆங்காங்கே மிகவும் அவசியமாக கூறியாக வேண்டும் என்று கருதி நன்றாக சொல்லியிருக்கிறது. அதில் ஒரு பகுதிதான் உத்தவ கீதா என்று பார்த்தோம். அந்த உத்தவ கீதையிலும் ஒரு பகுதி ஹம்சகீதை என்று போற்றப்படுகிறது. அந்த ஹம்சகீதையைத்தான் நாம் இந்த முகாமிலே படிக்கப் போகிறோம். இன்றைய காலையில் நான் இதை பற்றி ஓரளவுக்கு முகவுரையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். 42 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ள இந்த ஹம்சகீதை எடுத்தவுடனேயே வேதாந்த கருத்துக்களை உபதேசிக்கின்ற பாங்கில் ஆரம்பிக்கிறது. ஆகையினால் சில அடிப்படை விஷயங்கள் நன்கு தெரிந்திருந்தால்தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனதிலே விளங்கும். எங்கு தேவையோ அங்கு அந்த அடிப்படை விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். எடுத்த எடுப்பிலேயே பகவான் உயர்ந்த தத்துவங்களை கூற ஆரம்பிக்கிறார். பிறகு அதற்கு விளக்கம் தருகின்ற பாங்கில் பல ஸ்லோகங்கள் அமைகின்றன. நாம் நூலை முறையாக படித்து பொருள் தெரிந்து கொண்டு முறையே செல்லலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ பகவானுவாச சத்வம் ரஜஸ்தமயிதி குணா புத்தேர் ந சாத்மனஹ சத்வே நான்யதமௌஹன்யாத் சத்வம் சத்வேன சைவஹி. ஸ்ரீ பகவானுவாச சத்வம் ரஜஸ்தமயிதி குணா புத்தேர்ன சாத்மனஹ சத்வே நான்யதமௌஹன்யாத் சத்வம் சத்வேன சைவஹி. பகவான் உத்தவருக்கு முன்பே பல விஷயங்களை கூறியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. எனவே எடுத்த எடுப்பிலேயே பார்க்கிற பொழுது என்ன தொடர்பு இந்த ஸ்லோகத்துக்கு என்று நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த நூல் அந்த ஒரு பகுதியை பற்றி அதிகமாக நாம் பார்க்கப் போவதில்லை. நேரடியாகவே கருத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ணலாம். கிருஷ்ணர்
இங்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் எல்லோரும் நம்முடைய துன்பத்துக்கு காரணமாக மனதைத்தான் சொல்லியாக வேண்டும். அறியாமை என்பது நாம் சொல்கின்ற வழக்கமான ஒன்று, இருந்தாலும் நம்முடைய மனசில் தான் துக்கம் என்கின்ற ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. சுகம் என்கின்ற அனுபவமும் மனதிலே தான் உண்டாகிறது. இந்த சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் துக்கம் இல்லாமல் சுகம் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது நம்முடைய ஸ்வபாவம், நம்முடைய விருப்பம் அதுதான். ட்ரெயின் கரெக்டாக 7 மணிக்கு போகணும்னு நினைக்கிறோம், டெல்லிக்கு வரணும்னு நினைக்கிறோம், வந்தால் சுகமாக இருக்கும். அந்த 7 மணி தாண்டி 10 நிமிஷம் ஆனாலே கஷ்டமாகத்தான் இருக்கு. அதுக்கு பிறகு அது வந்துவிடும் வந்துவிடும்னு. அது மாத்திரம் இல்லை, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கிட்ட வரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நிறுத்துறான், துக்கம் இன்னும் அதிகமாகிறது. இவ்வளவு தூரம் வந்திருக்கோமேனு யாரும் சந்தோஷப்படலை, அதான் விசித்திரம். ஐயோ இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கே அப்படின்னா நம்ம மனசுக்கு நினைக்க தோன்றுகிறது. அதனால என்ன பண்றோம், நிகழ்காலத்தை இழந்து நம்ம வந்து நிகழ்காலத்தை துன்பமயமாக ஆக்கி விடுகிறோம். இப்படியே நம்ம என்ன பண்றோம், இது புத்தி இல்லாது. அதுக்கு காரணம் நம்ம சரியா சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம கையில இல்லைன்னு யோசிச்சோம்னா 1 நிமிஷத்துல இதெல்லாம் போயிடும். என்னால நம்ம அரசியல்வாதியை திட்டி, அவனை திட்டி, ஊரை திட்டி, எல்லாத்தையும் திட்டி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துடும். அது இப்படி எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய அனுபவங்கள் சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அது மனதில் தான் நிகழ்கிறது. ஆனா மனசுல துன்பமே இல்லாத இன்பம் என்கின்ற ஒரு அனுபவத்தை மனசுல பெறணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்முடைய எல்லா அனுபவங்களையும் பார்க்கிற போது அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். அது மாத்திரமல்ல, கிடைக்காதுன்னு சாஸ்திரமும் சொல்லுகிறது. மனசில் நல்லா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும், மனசில் பூரணமாக துக்கமே இல்லாத ஒரு சுகத்தை நாம் எதிர்பார்க்குறோம். அதுக்காகத்தான் உழைக்கிறோம், அதுக்காகத்தான் நாம் எல்லா படாத பாடு படுறதெல்லாம் அதுக்குத்தான், நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதுக்காகத்தான், இந்த கேம்புக்கு வர்றதும் அதுக்காகத்தான். எதுக்காக இருந்தாலும் சரி, நாம் சரி பண்ணுறதெல்லாம் இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ. சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, அவங்க புத்திசாலிகள். தெரியாமலும் சில பேர் பண்ணுவாங்க, அவங்க யாருன்னு நான் சொல்லலை. ஆகையினால இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேர் இதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது நேர் மாறாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு. இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, மனசுன்னு இருந்தால் அது அப்படித்தான் இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிற விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். மனசுன்னு ஒன்று இருந்தால் அது நிச்சயம் அதில் கிரேடேஷன் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உத்தவரே, நீர் மனம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீர் மனம் அல்ல. நீர்னா தண்ணி இல்லை, நீர்னா நீங்க வந்து மனசு கிடையாது. நீங்க மனசோட உங்களை சேர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துன்பம் இல்லாத இன்பம்ங்கிறது கிடையவே கிடையாது. சுவாமிஜியும் காலம்பராக தான் சொல்லியிருக்காரு, நானும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல போகிறேன். இந்த மனசு நான் நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும், மனமே நான், நானே மனம் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடையவே கிடையாது. ஆகையினால ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், உத்தவர்கிட்ட, உத்தவரே இது ஆத்மா அல்ல,
நான் என்று குறிப்பிடுகிற பொழுது சாதாரணமாக மனத்தோடு சேர்த்து கொண்டுதான் ஜனங்கள் நான் என்று விவகாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் பெரியவர்கள் சொல்லுவது, யுக்தி பூர்வமாக அவர்கள் சொல்லுவது, சாஸ்திரங்களெல்லாம் உத்கோஷிப்பது என்னவென்றால், நீ மனம் அல்ல. நீ மனம் அல்லன்னு சொன்னா மனசுல இருக்கிற நான் மனசுன்னு சொன்னா தானே அதை சரி பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நான் மனசே இல்லைங்கிற தத்துவம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா நான் எதுக்கு அதை சரி பண்ணணும், அதுல சுகம் வரணும் எதிர்பார்க்க போறேன். அதுதான் எப்பவுமே மாறி மாறி வரக்கூடியதாச்சு. ஆகையினால இந்த மனசை நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு விரும்பவே இல்லை. புத்திசாலித்தனம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலி என்ன பண்றான்னா, மைண்டினுடைய கண்டிஷனை குறித்து கவலைப்படுறது இல்லை. மனசு அவனுக்கு பாரமாக தெரியறது இல்லை. இருந்துட்டு போட்டுமே, உலகத்துல எத்தனையோ பொருள் இருக்கு, அதுல ஒன்று என்னுடைய மனம், அவ்வளவுதான். இது சொல்றது ரொம்ப எளிது, புரிந்து கொள்றது மிகவும் கடினம். புரி சொல்ற போது புரியற மாதிரி தான் இருக்கும். மாதிரினாலே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மாதிரி தான் இருக்குமே தவிர, நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனசை விட்டு பிரிக்கவே முடியாது நம்மளால். ஆனால் அது சாத்தியமா இல்லையான்னா சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாத உட்காந்து பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கணும். நாம் அதை பற்றி அதிகமாக சிந்தித்து அதுக்காக நம்ம காரியங்களில் ஈடுபட்டால் தான் அது முடியுமே தவிர, இல்லாட்டி அது நம்ம சொல்றது அப்படியே தான் இருக்கும். மனசு பாரமாக இருக்கிறதுங்கிறது காரணம், மனசோட நம்மளை இணைத்து கொண்டிருப்பது தான் காரணம். நான் மனம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம். நான் மனம் இல்லை என்பதை தெளிவாக திட்டவட்டமாக நன்றாக புரிந்து கொண்டு விட்டோமே ஆனால், பிறகு மனதை சரி பண்ண வேண்டும், மனதிலே இன்பத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்துக்கு நாம் போராட போறதில்லை. போராட்டத்தை விட்டு விலகிடுவோம் நாம். அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு மனசு ரொம்ப பக்குவப்படுத்திருக்கணும். இந்த ஞானம் எதுல வந்தாகணும் தெரியுமோ, அதே மனசுலதான் வந்தாகணும். அதான் விசித்திரம். இந்த ஞானம் எதுல வந்தாகணும்னா அதே மனசுலதான் வந்தாகணும். ஆகையினால மனசை நன்றாக பக்குவப்படுத்தியிருந்தா தான் நான் மனமில்லை என்று நமக்கு சாஸ்திரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிவானது மனதிலே தங்க முடியும். ஆகையினாலதான் ஹோல் தர்மசாஸ்திரமே இருக்கு. இல்லாட்டி தர்மசாஸ்திரம்னு ஒன்று தேவையில்லை. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போன்னு சொல்லிட்டு போகலாம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாதுன்னு எல்லாம் சொன்ன தர்மசாஸ்திரம் கடைசியில் மனிதன் வந்து எவ்வளவுதான் நான் எவ்வளவு நல்லவனானாலும் என்னமோ மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னா, அப்போ தான் வேதாந்தம் பேசும். எடுத்த எடுப்புலேயே இதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சொல்லிக் கொடுத்தா தப்பாக புரிஞ்சுப்பான். அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போகாது, அடுத்தவனுக்கு தப்பாக வேறு சொல்லிக் கொடுத்துருவான். அது அப்புறம் ஒரு பெரிய இயக்கமே உருவாகி அப்படி ஒரு என்ன அந்த சம்பிரதாயம், அந்த பரம்பரையே ஒன்று கிரியேட் ஆகிடும். அப்படி நாட்டில் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால என்ன ஆகிடும்னு சொன்னால், தவறாக புரிஞ்சு விடுவாங்கங்கிறதுனால தான் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. இது நீ வந்து கடவுள் மேலே பக்தி பண்ணு, உன் மனசுக்கு சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், அது பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ஜபத்தை பண்ணு, அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம். ஆனால் உண்மையிலேயே முற்றிலும் நமக்கு துன்பத்திலேருந்து விடுதலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே டோஸ், உடனே க்ளோஸ், ஆத்ம ஞானம்தான். நான் யாருன்னு புரிஞ்சுக்கிற அந்த தத்துவ ஞானம் தான். அந்யஹா பந்தா வித்யதே அயனாய, இதற்கு வேறு வழி இல்லை என்று வேதங்கள் எல்லாம் சொல்கிறது. இந்த ஞானத்தை தவிர வேறு வழி இல்லை. ஞானா தேவது கைவல்யம், நான் மனம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை நீ பெற்றால்தான், நான் மனமில்லை, இந்த மனதிற்கு சாட்சியாக இருக்கின்ற எங்கும் நிறைந்த
பரிபூரணமான ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம். ரெண்டு ஞானம், நான் மனமில்லை என்பது ஒரு ஞானம். அது மாத்திரமில்லை, இரண்டாவது நான் அனைத்து மனங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்ற சுத்த ஆத்மா. ஒரு மனசு இல்லை, அனைத்து மனங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா. பசுவோட மனசு, புலியோட மனசு, நாயோட மனசு, நரியோட மனசு, சமஸ்த மனசுக்கும் சாட்சியாக இருக்கிற ஆத்மாதான். ஒரு மனசு இன்னொரு மனசு அறிய முடியாது, ஆனா எல்லா மனசையும் அறியற சாட்சியை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். உங்க மனசை நான் அறிய முடியாது, என் மனசை நீங்க அறிய முடியாது, ஆனா மனதை அறிபவன் நான் அப்படிங்கிற அந்த தத்துவம் ஒன்று இருக்கே, நான் மனதை அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு. மனசு பொதுவாக இல்லை, மனசு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கு. ஆகையினால் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதான் வேதாந்தம், இதை உபதேசம் பண்ணுறதான் வேதாந்தத்தினுடைய நோக்கம். ஹோல் வேதாந்தசா வேதத்தினுடைய நோக்கமே முதல்ல மனிதனுடைய மனதை நன்றாக பக்குவப்படுத்தி கடைசியில் அந்த மனதையும் அழித்து விடுவது. அழித்து விடுவதுன்னு சொன்னால் அறிவால் அழித்து விடுவது. அழிக்கிறதுனா ஃபிசிக்கலாக ஸ்தூலமாகவே அதை அழிக்க முடியாது, அதனால் நம்ம படைப்பு இல்லை, அது இறைவன் படைப்பு. ஆனால் அது நான்கிற எண்ணம் தான் நம்முடைய படைப்பு, அந்த எண்ணத்தை மாத்திரம்தான் நம்ம நீக்கணும். ஆகையினால கிருஷ்ண பரமாத்மா இந்த உத்தவருக்கு என்ன சொல்கிறார்னா, ஹே உத்தவரே, மைண்டினுடைய கண்டிஷன்லாம் மைண்டினுடையது தான், மனதினுடைய நிலைகள் எல்லாம் மனதினுடையது தான், ஆத்மாவினுடையது அல்ல. இதுதான் முதல் வரியில் சொல்றாரு, ஆத்மாவினுடையது அல்ல. நம்ம மனசை மனதினுடைய நிலைய சாஸ்திரங்கள் மூன்றாக பிரிக்கிறது, பிரகாசம், பிரவிருத்தி, மோகம் அப்படின்னு மனதை மூன்றாக பிரிக்கிறது. பிரகாசம், பிரவிருத்தி, மோகம். பிரகாசஞ்ச பிரவிருத்திஞ்ச மோகமேவ ச பாண்டவ. கீதையில கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்தில் சொல்றார். இப்போ இந்த மனசுங்கிறது இந்த மூணு நிலைகளில் இருக்கு, அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு, அதுதான் அடிப்படை. மனசு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு நிலையில் போயிட்டே இருக்கு. உண்ணுவது ஒரு நாழி, உடுப்பது நான்கு முழம், எண்ணுவது 80 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ணுவது ஒரு நாழி, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. உடுப்பது 4 முழம், 8 முழம்னு வச்சுங்க தப்பு இல்லை, 6 கஜம் வச்சாலும் சரி, 9 கஜம் போட்டாலும் சரி, ஒரு வார்த்தைக்கு. அது எப்படி ஒரு 4 முழம் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணப்படாது, நமக்கு ரொம்ப முக்கியம். எண்ணுவது 80 கோடிங்கிறதே என்ன கணக்கு தெரியல, அது அனந்த சிந்தனம், விடாம உட்கார்ந்து மைண்டானா அப்படி இப்படி இப்படி போயிட்டே இருக்கு, நிக்கிறதான ஒரு க்ஷணம் நிக்க மாட்டேங்குது. சரண கமலாலயத்தை 30 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட மூட மட்டி அப்படின்னு திட்டுறார் அருணகிரிநாதர். பகவானுடைய திருவடியை 1/2 நிமிஷம் கூட வைக்க முடியலையே, இது என்ன மனசுங்கிறார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி 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 ஏழு நெஞ்சம் புண்ணாக செய்தது இனி போதும் பராபரமே. இப்போ இந்த மனசு இப்படியெல்லாம் எண்ணிட்டு இருக்கு, இதனுடைய இதெல்லாம் ஒரு பெருசாக இருந்தாலும் கூட மூணு வகையாக பிரிச்சுட்டாங்க அவங்க பெரியவங்கள்லாம்.
அதைத்தான் நான் சொன்னேன், பிரகாசம் பிரவிற்த்தி மோகம். சில நேரம் பார்த்தா மனசு ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு, மிக மிக சில நேரம் இன்னமும் ரொம்ப கிளியரா நமக்கு எல்லாமே வாழ்க்கையே புரிந்து விட்ட மாதிரியும் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அறிவு, ஒரு சீரான தன்மை, மனசில் ஒரு இனம் தெரியாத ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு ஒரு நிலை மனசுக்கு வருது. அபூர்வமாக ரிஷிகேஷுக்கு வந்தா இப்படி ஒன்று வருது, இப்படி ஒரு அவஸ்தை. இதுக்கு பேர் பிரகாஷ அவஸ்தை. பிரகாஷம் எதாக இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஒருத்தர் பேசினா தெளிவாக நமக்கு புரியுது, நாமளும் தெளிவாக கேட்குறோம், எல்லாமே தெளிவாக இருக்கு, குழப்பமாக இல்லை, குழம்பா இல்லை, ரசமாக இருக்கு. இது எப்போ கொஞ்ச நேரம் இருக்கு. அப்புறம் சில நேரங்கள்லாம் என்னென்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்கே போகணும், இதை போகணும், எஸ்டிடி பண்ணணும், லெட்டர் போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், என்னெல்லாம் அங்கே பண்ணணும், மறந்துட்டே வந்துட்டேன், அங்கேருந்து ஒன்று சொன்னேன், அது அப்புறம் என்ன பண்ணானோ தெரியல, இப்படியே போயிட்டே இருக்கும் மைண்டு. ஒரே பிரவிருத்தி குயட்டாக கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்கோ இல்லையோ தெரியல, இருக்குன்னு வச்சுப்போம், அப்படி இருக்குது ஒரு அவஸ்தை. நம்ம அனுபவிக்கிறதுனால தானே அது பேச முடியுது, அதனால் அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவ் மைண்ட், முதல்ல குயட்டிடியூட் மைண்ட், காம் மைண்டு, ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்புறம் பல நேரங்களில் நம்ம பேசாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது வண்டி, பயங்கரமாக போகிறது. அது பிரவிருத்தி அவஸ்தா. நிறைய பிரவிருத்திக்கிறது, சும்மா இருக்க மாட்டேங்குது. அப்புறம் மூன்றாவது ஒரு அவஸ்தை, ஒன்றுமே இருக்காது, அது கிளியராகவும் இருக்காது, ஆக்டிவாக இருக்காது, டல்லாக இருக்கும், அப்படியே அழுது வடியும், ஒன்றுமே சிந்திக்க தெரியாது, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காது, படுத்தா போகிறோன்னு இருக்கும், எதையாவது ஒன்று செய்யணும்னு ஆரம்பித்தா ஒன்று பதினஞ்சாக மாறும், அது ஒரு வேலையை 25 தினம் செஞ்சால் கூட சரி வராது, அப்படி சில ஒன்று வேலையை சரியாக செய்ய முடியாது, நிறைய எழுத சொன்னால் நிறைய லெட்டர் மிஸ்டேக் வரும், பேச சொன்னால் வார்த்தையெல்லாம் உளரும், இப்படியெல்லாம் ஒரு அவஸ்தை. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா விட்டா தூங்கிடும், விட்டா பேசாமல் பேசிவ் கண்டிஷனுக்கு போயிடும், ஆக்டிவ் கண்டிஷன் இல்லாட்டி பேசிவ், பேசாமல் உட்காந்துடும். சாப்பிட சில பேர் என்ன, உண்ணா உறங்கணும், உறங்கினா உண்ணணும், மற்ற நேரம் எந்த பணி வேணாலும் செய்யான்னு நான் மலையாளத்தில். சாப்பிட்டா தூங்கணும், தூங்கினா சாப்பிடணும். என்ன பண்ணுவான்னா தூங்குவான், தூங்கி எழுந்த உடனே சாப்பிடுவான், சாப்பிட்ட உடனே என்ன பண்ணால் தூங்கிடுவோம், இதே திரும்ப திரும்ப பண்ணுறது. சில பேருக்கு அதே தான் முடியும், அதுக்கு மேலே முடியாது, மற்ற நேரம் எந்த பணி வேணாலும் செய்ய, என்ன பணி ஏது, சாப்பிட்டா தூங்குறது, தூங்கினா சாப்பிட்றது. இப்போ இந்த மனசு இப்படி ஒரு நிலையிலும் போய்கொண்டே இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு அவஸ்தைக்கு மேலே வித்தியாசமே வராது. கிருஷ்ணர் கீதையில் கிருஷ்ணா சொல்லுகிறார், தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேஹினாம். தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி, தமஸ்தானகம் வித்தி, மோகனம் சர்வதேகினாம் இப்ரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. மூணு ஸ்லோகம் 14 அத்தியாயத்தில் முக்கியமாக கிருஷ்ணர் சொல்லுகிறார். இதுக்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருதத்தில் உண்டு, சாத்விக அவஸ்தா, ராஜச அவஸ்தா, தாமச அவஸ்தா. இந்த பிரகாசமாக இருக்கே ரொம்ப தெளிவாக இருக்கிறதுக்கு பேர் சாத்விக அவஸ்தை, சாத்விக நிலை.
ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இருக்க, அதுக்கு பேரு ரஜோ அவஸ்தா. அப்புறம் இந்த மாதிரி சோம்பேறித்தனமா கவனம் இல்லாம தூங்கி வழியிற மைண்டு, அது வந்து தாமச அவஸ்தா. அதுதான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், சத்வம் ரஜா தமஹா இதி குணாஹா புத்தே பவந்தி ஆத்மனஹா ந பவந்தி அவ்வளவு சொல்றார். அப்ப இந்த மைண்ட் இருக்கே, பிரகாசம் ச பிரவிருத்திஞ்ச மோகமேவ ச பாண்டவ, இந்த மூணு கண்டிஷனும் மைண்டில் மாறி மாறி வருகிறது. ஆனால் அது நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிபவன் நீ, நீ அது ஒன்று. நம்ம என்ன சொல்கிறோம், சுவாமிஜி நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் இப்போ அப்படின்னா, நீ டல்லாக இருக்கியா, உன் மைண்டு டல்லாக இருக்குன்னு நீ சொல்கிறியான்னா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து பேசுகிறீங்க, நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு கேட்டுடுவீங்க இல்லையா. நான் டல்லாக இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி எனக்கு இப்போ எல்லாம் நான் ஐ ஆம் வெரி வெரி கிளியர் அப்படின்னா, நீ கிளியரா, உன் மைண்டு கிளியரா, இப்படி கேட்ட உடனே புரிகிறது, யோசிக்கிறது, ஓஹோ நான் இத்தனை நாளாக மனசு மனசுன்னு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், அந்த மனசு நான்ல நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது, நேராக அதைத்தான் உடைக்கிறது. நமக்கு மனசோட தான் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது, எல்லாரும் படாத பாடுபடுறது இந்த மனசுக்காகத்தானே. இங்கே வந்தால் ரிஷிகேஷத்தில் கங்கை கரையில் இப்போ என்ன அவஸ்தைன்னா, ப்ரீடாமினண்ட்டாக சாத்விக அவஸ்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ராஜச அவஸ்தா, அப்புறம் சாயங்கால ராத்திரி ஆனால் தெரிஞ்சு போயிடும், நேற்று ராத்திரி மீட்டிங்கில் இருந்தது தாமச அவஸ்தா. இப்போ இப்படியே இந்த மைண்டு மாறி 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 போய்கொண்டிருக்கிறது. அதை கிருஷ்ணன் சொல்கிறார், அதெல்லாம் சத்வம் ரஜஹா தமஹா. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இந்த பேர், இந்த வார்த்தை புரியலைன்னா புரிஞ்சுங்க, சத்வம்னு சொன்னால் அது வந்து தெளிந்த அறிவை குறிக்கும், இன்பத்தை குறிக்கும், அழுக்கு இல்லாத தன்மையை குறிக்கும், மனதில் குற்றம் இல்லாத ஆசைகள் இல்லாத ஒரு நிலையை குறிக்கும். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம், அருமையான வார்த்தை கிருஷ்ணர் சொல்றது. அது நிர்மலமாக இருக்கிறது, அது ஒளி பெற்று விளங்குகிறது, அனாமயம் எந்த விதமான உபதிரவமும் இல்லாமல் இருக்கிறது, அது இன்பத்தின் மீது நாட்டம் கொள்ளச் செய்கிறது. சுக சங்கேன பத்ராதி, அது மாத்திரமல்ல அறிவு பூர்வமான இன்பத்தில் ஞானசங்கேன சானக, இமோஷனே கிடையாது. சாத்விகம்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவல் பிளஷர், அது இமோஷனே கிடையாது, உணர்ச்சி பூர்வமானதல்ல, அது அறிவு பூர்வமானது. பிரவிற்த்தி சொன்னா அது உணர்ச்சி பூர்வமானது, மயக்கமாக இருக்கிறதுங்கிறதும் அது உணர்ச்சியினுடைய ஒரு கீழ்நிலை. கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்லுவார்னா, ஞானி எப்படி இருக்கிறான் தெரியுமா அர்ஜுனா, இந்த மைண்டினுடைய கண்டிஷனை குறித்து அவன் சந்தோஷப்படுறதும் இல்லை வருத்தப்படுறதும் இல்லைன்னு விடுவார். பிரகாஷம் ச பிரவிற்த்திஞ்ச மோகமே வச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி, நல்லது நடக்கிற போது இதை ரொம்ப அது பிரவர்த்திக்கிற போது வெறுக்கிறது இல்லை, நான் நிவிருத்தானி காங்கி. அவன் வந்து இந்த அவஸ்தை இப்படி இருக்கணும், அந்த அவஸ்தை இப்படி இருக்கணும், என் மைண்டு இப்படி இருக்கணும்னு ஆர்டரே போட மாட்டான். ஏன்னா மைண்டு அப்படி இப்படி இருக்கணுங்கிறது என்ன தெரியும், எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு தெரியுமா, ஒன்று அது ரொம்ப முக்கியமாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது புண்ணிய பாபம். நிறைய பேருக்கு அது புரியறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்னதான் அருமையான பண வசதியோட பங்களாக்குள்ளே இருந்தாலும், ஏசி ரூம்லேயே இருந்தாலும், உங்களுக்கு வந்து பாபம் ஆக்டிவாக வேலை செய்யணும்னு அந்த பாபம் தீர்மானம் பண்ணியாச்சு பகவான் மூலமாகன்னா, உள்ளே உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க, கம்ஃபர்டபிளி அன்ஹாப்பின்னா, வசதியா துக்கப்படுறான்.
ஏன்னா அது பாபம் வந்து இந்த நேரத்தில் இவனுக்கு பாப பலன் கிடைக்கணுங்கிறது தீர்மானம் பண்ணியாச்சு பகவான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நாம் பண்ண பாபம் பகவானை கொடுக்கறதில்ல, நாம் பண்ண தப்புக்கு பகவான் தண்டனை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார். அது நீங்கள் என்ன தான் வசதியாக உட்கார்ந்துருந்தாலும் சரி, அந்த நேரம் உங்கள் மைண்டு துக்கப்படத்தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பணம் இருக்கே, பதவி இருக்கே, ஆள் இருக்கேங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டில் அந்த நேரம் துக்கத்தை நீங்கள் அனுபவிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணியாச்சு பகவான், ஒன்றும் நடக்காது. நீங்கள் அப்போ போய் பாருங்கள், பணக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களான்னு போய் கேட்டு பாருங்கள். நமக்கே நமக்குள்ளேயே நிறைய பேர் இப்படி இப்படிலாம் இருக்கோமே, நமக்கே கொஞ்சம் பணம் இருக்கே, அதனால தானே கேம்புக்கு வர முடியறது. அது நமக்கு தெரியுமே எப்படி இருக்கு நம்ம மனசுன்னு. இதுலேருந்து என்ன தெரிகிறது, வெளி சன் இதில் அந்த புண்ணிய பாப்பத்தை டிபெண்ட் பண்ணி அது இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம பழக்க வழக்கங்களை முன்னிட்டும் இருக்கு. ரொம்ப இது ரொம்ப விசித்திரமான ஒன்று இந்த மனசை புரிஞ்சுக்கிறது. அது என்னெல்லாம் அது எல்லாம் புண்ணிய பாபத்தை வச்சு முன்னிட்டு இருக்கு, நம்முடைய பழக்க வழக்கங்களை முன்னிட்டு இருக்கு, இத்தனையும் அதில் இருக்கு. எல்லாட்டையும் நீங்கள் வந்து தீர்மானம், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிற போது கூட திடீர்னு உங்களை அறியாமல் ஒரு காரணமும் இல்லாமல் மனசு துக்கப்படும். உங்களால் ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது, என்னமோ தெரியல, என்னமோ தெரியல, மனசு இப்படி இருக்குது, மனசு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோம். நமக்கு அப்படி இருக்குன்னு நமக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னொருத்தனை சொல்லி அவனுக்கும் துக்கப்படுத்திடும். எனக்கு காலையிலேருந்து என் மைண்டு பார்த்தே ஆனால் அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஒன்றுமே பண்ணலைம்மா, நல்லா தான் இருந்தேன், என்னவோ தெரியல, திடீர்னு மைண்டில் வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு அது என்னவோ நம்மளை பண்ணுது அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம். அதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது, பின் என்ன சொல்லுகிறது, அதுதான் அதிர்ஷ்டம். அதுக்கு காரணத்தை சொல்ல முடியாது, நீ பண்ணின பாபம், ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே மூடு தான், வீடு முழுக்க அப்படியே அப்படியே சந்தோஷ மயம். அது நம்ம சந்தோஷமாக இருந்தால் போகிறதா, இன்னொருத்தன் துக்கமாக இருக்கணும்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தணும், சேம் அதே மாதிரி தானே. அதனால அவங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி கீசி ஒரே குஷி, ஒரு காரணமும் இல்லை. சில சமயம் காரணம் இருக்கும், காரணத்தினால சில சமயம் வரும், காரணம் இல்லாமல் திடீர்னு மைண்டில் வருது பாருங்க, அப்போ தான் இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் புரிய வைக்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா புண்ணியம். புண்ணியம் வேலை செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா நமக்கு ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் மரத்தடியில் பிச்சை எடுத்துட்டு இருந்தா கூட ஆனந்தம் மனசில் இருக்கும். ஆனால் என்னதான் வசதியாக இருந்தாலும் சரி, பாப்பம் வேலை செய்யணும் தீர்மானம் பண்ணினா துக்கப்பட்டுத்தான். இவங்களை யாராலும் மறுக்க முடியுமா? இதை நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? ஆகையினால இந்த அதாவது காரணம் இல்லாமல் திடீர்னு வருது பாருங்க, அப்பத்தான் இந்த அதிர்ஷ்டத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இப்போ இந்த மைண்டினுடைய கண்டிஷன் இந்த புண்ணிய பாபங்கிற கர்மாவினால இருக்கிறது, அப்புறம் நம்ம பழக்க வழக்கங்களால இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் மைண்டு இப்படியே போயிட்டே இருக்கு. ஆகையினால கொஞ்ச நேரம் சாத்விக அவஸ்தா, ராஜச அவஸ்தா, தாமச அவஸ்தா, இதுலேயே மாறி மாறி போயிட்டு இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், இது ஞானியோட மைண்டுக்கும் இருக்குங்கிறார். எல்லாரோட மைண்ட் எத்தையற்ற மனஹா தத்ர தத்ர குணத்ரயம், எங்கெங்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அங்கு இந்த மூன்று குணங்களும் இருக்கத்தான் செய்யும். குணங்கிறதுக்கே எத்தனையோ மீனிங் உண்டு. ஒரு மீனிங் அது பந்தப்படுத்துறதுன்னு ஒரு அர்த்தம், கயிறுக்கே குணம்னு சொல்லுவாங்க, அது கட்டத்தான் செய்யும், விடவே விடாது. மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அகத்தின் அழகு, என்ன டல்லா இருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே நான் டல்லா இருக்கேன், என்னை பார்த்து டல்லா இருக்கேன்னு கேட்டால் இன்னும் டல்ல கோபம் வரும். அப்படி இருக்கிற போது பேசாமல் போயிடணும், மூடு இல்லை, பிரசன்னதா இல்லை அப்படின்னு பேசாமல் போயிடணும். இது ஞானிக்கும் இருக்குங்கிறார் கிருஷ்ணர். ஞானிக்கு அதிகமாக சாத்விகம் இருக்கும், அப்புறம் குறைவாக ராஜசம் இருக்கும், தாமசம் அவனுக்கும் இருக்கும். ஆனால் அதை பற்றி அவன் ஒரி பண்ணுறதே இல்லையா, ஏன்னா அது வந்து தான் அதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை, அதனால அவனுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. தன்னுடைய மனசனுடைய கண்டிஷனை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை, கவலைப்படுறதே இல்லை.
சுவாமிஜி மனசுல தானே கவலை வரும், அந்த கவலை அவனுக்கு தெரிஞ்சா அது கவலை எப்படி எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் கவலைப்படுற அது பட்டுட்டு போட்டுன்னு பேசாமல் இருப்பான். அப்படி சொல்றதுனாலேயே அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும் அவனுக்கு. இந்த ஞானத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கு. மனசுல கவலைப்பட்ட பாபம் வேலை செஞ்சு துக்கத்தை கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட நான் மனமில்லை அப்படிங்கிற அந்த பெரிய ஞானம், உயர்ந்த ஞானம், உத்தமமான ஞானம், குருகிட்ட போய் உட்கார்ந்து முறையாக தெரிந்து கொண்ட அந்த ஞானம் அது என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னா, அந்த துக்கத்தை இருந்தும் இல்லாததாக்கி விடுகிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை, துக்கம் இருந்தும் இல்லாததாக்கி விடுகிறது. ரியாக்ட் பண்றதில்லை. ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா, அந்த மைண்டில் துக்கம் வருதுன்னு சொன்ன உடனே அவன் பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ உடன்பாட்டிலேயோ எதிர்மறையிலேயோ அவன் செயல் புரியவில்லை, அதை பற்றி கவலையே படுறது. அது அப்படித்தான் இருக்கும். மனசுன்னு இருந்தால் அது மாறி மாறி வந்துட்டுருக்கும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துடும். அது பகவான் அப்படி பண்ணியிருக்கார். அதை பற்றி அவன் கவலையே படுறது. நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவிருத்தானி காங்கிஷதி. ஐயோ மைண்டு வித்தனே நல்லா இருந்து இந்த ரிஷிகேஷ்லேயே இருந்துடலாமா, நிறைய பேர் இன்றைக்கி நினைப்பாங்க. அப்புறம் நாளைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அது என்னதான் நல்ல கண்டிஷன் இந்த ஆசிரமத்தில். இப்போ நான் சொல்கிறேன், யாருமே போக வேண்டாம், யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க இங்கேயே ஆசிரமத்திலே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், ஊருக்கே போக வேண்டாம் அப்படின்னா, நாளை காலம்பரத்தில் ஆசிரமத்துக்குள்ள ரூம்ல ஒரு ஆள் இருக்காது. நீங்க எல்லாரும் இப்ப என்ன சொல்றீங்க, ஆசிரமம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, அழகான கங்கைக்கரை, ரூம்ல வேண்டியது வேளா வேலைக்கு சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு, எங்களுக்கு காலம்பரம் கூட ஆயிடுச்சு, அதனால இதெல்லாம் வேளா வேலைக்கு எல்லாம் இருக்கு. அப்பா இங்கே இருந்த சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம் அப்படி சொன்ன மாதிரி பேசாமல் இங்கேயே இருந்தடலாம் அப்படின்னு. நானும் உங்கள்கிட்ட வந்து இந்த மைண்டு தான் ரொம்ப அழகாக இருக்கேன், எதுக்கு அந்த மெட்ராஸில் போய் தண்ணி இல்லாத அவஸ்தை, ஊரில் 1008 ப்ராப்ளம், நம்ம பேப்பரை திறந்தால் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒன்றும் விஷயமும் இல்லை அங்கே, இங்கேயாவது நிம்மதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம்னு இருக்க மாட்டோம், முடியாது. பயப்படாதீங்க யாரும், நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டேன். அப்போ மனசு வந்து இப்படி அப்படி இருக்கிறதா அதனுடைய சுபாவம். நமக்கு என்னமோ சாத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் மனசில் நமக்கு திடமா அங்கே எத்தனை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, ஊரில் 1008 விவகாரம் இருக்கு, இங்கே வந்தே அவனை விட அங்கே அவங்கள விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்ற நாம, இங்கே வந்தே நமக்கு என்ன பண்ண, ஐயோ நான் அவங்க கூட சேர்ந்துருக்கணும், ஐயோ இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு அவ்வளோ தூரம் இருக்கே சுவாமி, எங்களை ஒரு ரூமில் போட்டிங்க, அவங்கள அங்கே போட்டிருக்கீங்க, உங்கள்ட்ட பேசவும் முடியல, கஷ்டமாகவும் இருக்கு. நமக்கு இங்கேயே அபிமானம் போகும், இங்கே துக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்கு, சேர்த்தே போட்டுடுச்சு, சிலதெல்லாம் வழி இல்லை, அட்லீஸ்ட் இங்கே வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், இங்கேயும் வந்து பிரித்து விட்டோமேனா, சில இடத்துல சில பேருக்கு பண்ணிருப்போம் வேறு வழி இல்லாமல், ஆகையினால அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதனால. அப்போ இது எல்லாமே மைண்டினுடைய கண்டிஷன். அதுதான் கிருஷ்ணன் சொல்றார், சத்வம் ரஜஹா தமஹா இது குணாகா புத்தேஹே, புத்தேஹன்னா புத்தியினுடையவைகள். இந்த இடத்துல புத்தி மனசு எல்லாம் ஒன்று தான், அந்தகரண தர்மா இத்தியர்த்தா, அந்தகரணத்தினுடைய தர்மங்கள் அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த மனசு எதுலேருந்து வந்தது தெரியுமோ, சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது தான் மனசு. அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள் எதுலேருந்து வந்தது தெரியுமோ, அம்மா மகாதேவி மாயா. இந்த மாயைக்கு எத்தனை குணம் இருக்கிறது, 3 குணம் இருக்கு. அந்த 3 குணங்கள் மாயையில் இருக்கிற போது அது வந்து சாமிய அவஸ்தா என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருக்கான், பேசிவ் கண்டிஷன். அப்புறம் அதில் சில மாற்றங்கள், ஒரு மிக்சர், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம பூதங்கள் எல்லாம் தோன்றுகிறது.
அந்த சூக்ஷ்ம பூதங்கள்ல இருந்து மனசு உற்பத்தி ஆயிருக்கு. ஆகையினால காரணத்துல இருக்கிற குணங்கள் காரியத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற நியாயப்படி மாயையில் இருக்கின்ற மூன்று குணங்கள் மாயையினுடைய காரியமாகிய மனதிலும் இருக்கிறது. மாயையில மூன்று குணம் இருக்கு, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ங்கிற மூணு குணத்தோட சேர்ந்துதான் மாயா. தத்துவ போதம் ஞாபகம் இருந்தா படிச்சு பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. பிரம்மாஸ்ரயா சத்வ ரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி, சுவாமிஜி ஆத்மபோதத்தில் சொல்ல போறார். ஆகையினால இந்த மாயா அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த மனசு உற்பத்தி ஆயிருக்கு. ஆகையினால மனம், மனத்தினுடைய தாய் யாருன்னா மாயா. மாயேன்னா என்ன சுவாமின்னு கேட்காதீங்க, நான் இப்ப அதை பத்தி விளக்க போறதில்லை. மாயைன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது இல்லாமல் போயிடும், அதுக்கு பேர் தான் மாயை. கொஞ்சம் யோசிச்சோம்னா நினைச்சு பார்த்தோம்னா அது இருக்காமல் போயிடும், அட்ரஸே இருக்காது, அதுதான் மாயை. ஆனால் பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காணல் நீர் இருக்கு பாருங்க, காணல் நீர் என்ன தெரியும், இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னா, இருக்கு இல்லைன்னா, அது எப்படிப்பா இருக்கு இல்லைன்னா, அது இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வாஸ்தவமாக இல்லை. அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, மனசு மனசுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி நீ நினைச்சுட்டு இருக்க, உண்மையில மனசுன்னு ஒன்று சுவாமி அப்பட்டமாக காட்டிக்கிறீங்களே, இப்படி ஒரு குண்டு போட முடியுமா அப்படின்னா, நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்லுகிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது அது யுக்திக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு. எது அறியப்படும் பொருளோ அது அறிபவன் இல்லை, இதுதான் சிம்பிள் லாஜிக். அறியப்படும் பொருள் அறிபவன் ஆக முடியாது, சாதாரண நியாயம். மனது நம்மால் அறியப்படுகிறது, அறியப்படுபவர் பொருள்கள் மாறக்கூடியவைகள், அறிபவன் சந்தேகம் இருக்கா? மாறுகின்றவைகளை அறிகின்றவன் மாறுகின்றவனா மாறாதவனா? மாறாதவன். நான் மாறாதவனா மாறுகின்றவனா? மாறாதவன். மனம் மாறுகின்றதா இல்லையா? மாறுகின்றது. நான் மனமா நானா? மா நான் வேறா? சிம்பிள் நியாயம். ஆகையினால சுவாமிஜி இதெல்லாம் புரியுது, நல்லா புரியுது, குழப்பமே இல்லை. ஆனா என்ன ஆனா, ஆவண்ணா ஈனா ஈயண்ணா, அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசப்படாது. புரியுறதுண்ணா ஆனா தாங்க முடியல, என்னவோ போக மாட்டேங்குது என்ன, அதுக்கு ரொம்ப வேலை பண்ணணும். இந்த கங்கைக்கரையிலே உட்கார்ந்துருக்கணும், கங்கைக்கரை விட்டு அந்த பக்கம் போனாதான் அதெல்லாம் ப்ராப்ளம், ரொம்ப வேலை பண்ணணும். அதுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா புரியறது, புரிஞ்சா போறாது, புரிஞ்சபடி நாம இருக்கணுமே. நம்ம என்ன பண்றோம் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும் சுவாமிஜி, இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு தெரியும், தெரியும்னா கெட்ட பழக்கம் தெரியும்னு சொன்னா அப்புறம் ஆனா விட முடியலையே. அப்புறம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், உனக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம், கேட்கலாமா கூடாது இந்த வார்த்தை, எனக்கு இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு தெரியும், தெரிஞ்சாலும் என்னால் அதை விட முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமா, அறிவு இல்லைன்னு அர்த்தமா? சுவாமிஜி நீங்க ரொம்ப தாக்குறீங்க, அது உங்களுக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். யாரா இருந்தானே, எல்லாருக்கும் ஒரே நியாயம் தானே. அப்ப வந்து இது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுபடி நாம நடக்க முடியலன்னு சொன்னா நமக்கு புத்தி இருந்தும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், அதுபடி நடக்கணும். எதுக்குத்தானே இந்த பிறவி, நிச்சயமா இந்த பிறவி சாஸ்வதமா? நீங்க என்ன ஜோசியம் பார்த்தாலும் ஒரு ஜோசியம் நான் சொல்றேன் கரெக்டா, உங்க ஜோசியம் ஆயிரம் ஜோசியம் இருக்கலாம், சொல்லலாம் நீ வந்து அப்படி வருவே இப்படி வருவே உனக்கு இது வரும் அது வரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த ஜோசியம் எல்லாம் நான் அதை படிக்கிறதே இல்லை. அதெல்லாம் ஒரு ஜோசியம் எனக்கு நல்லா தெரியும், அந்த ஜோசியம் எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்ன அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுடும் அந்த ஜோசியம். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு செத்து போயிடுவோம், சந்தேகமா? சந்தேகம் இல்லையே, கண்டிப்பா சாக போறோம், சந்தேகம் இருக்கா? அது என்னைக்கு போவோம் தெரியாது, அவ்வளவுதான், நல்லதா போச்சு, தெரியாம இருக்கிறது தெரிஞ்சு அது வேற பயமா இருக்கும். ஆகையினால இது ஒரு மகா ஜோசியம், உயர்ந்த ஜோசியம்.
அப்போ இது 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 இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கை இவ்வளவு ஸ்திரம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருந்தும் நமக்கு வந்து இவ்வளவு அட்டாச்மெண்ட்டு இவ்வளவு அபிமானம் இத்தனை இது எல்லாம் வச்சுட்டு விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படியே பிடிச்சிக்கிண்டு இருக்கோம் நாம. ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறார், அதெல்லாம் நீ இல்லவே இல்லை, இத்தனை போய் எதுக்கு அவஸ்தப்படுறேன். ஆகையினால குணாக எத்தனை பேருக்கு எவ்வளோ கற்பனை கோட்டைகள்ங்கிறீங்க வாழ்க்கையில், அவங்களானா அது இது இது எல்லாம் பண்ணி அப்படி ஆக்கு பண்ணணுமாக்கும் இப்படி செய்யணுமாக்கும் இப்படி செய்யணுமாக்கும். நான் கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் சாமியார் ஆகிட்டா எல்லாரும் சாமியார் ஆகிட முடியுமான்னு கேட்டுவிடாதீங்க. ஆகையினால் இல்லை, வேலையெல்லாம் செய்ய வேண்டியது, ஆனால் அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் கிடையாது. அது வாழ்க்கையில் நமக்கு தேவைகளில் ஒன்று, அவ்வளவு தான். ஆனால் நிறைய பேருடைய காலையிலேருந்து இரவு வரைக்கும் சிந்தனை அதே தான், அதை சரி பண்ணியானும் இதை சரி பண்ணியானு சொல்லி கடைசியில் உயிர் போகிற போது, ஐயோ நான் வாழ்க்கையில் என்ன வாழ்ந்தேன், என்ன செஞ்சேன், செய்ய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம கடைசி நேரத்தில் நினச்சா மனசுக்கு இன்னும் துக்கத்தோடு சாவும், அப்படி இருக்கக்கூடாது. ஆகையினால கிருஷ்ணர் அது கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறது எதுக்காக சொல்கிறாருன்னா, அது வந்து கடைசி நேரத்தில் நம்ம வருத்தப்படுறோங்கிறது வேறு விஷயம். கிருஷ்ணர் இந்த இடத்துல எதுக்கு இதை சொல்கிறாரு சொன்னால், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால், உண்மையிலேயே திருப்தியாக வாழணும்னு சொன்னால், இதெல்லாம் மனசினுடைய தர்மங்கள், நான் இது அல்ல அப்படிங்கிற ஞானத்தோட இருக்கணும்னு சொல்றார் கிருஷ்ணர். ஆக சத்வம் ரஜஹா தமஹா இதி குணாஹா புத்தேஹே பவந்தி நச்ச ஆத்மனஹா பவந்தி. எல்லாம் மனதினுடையவைகள், இந்த அதனுடைய கிளாரிட்டி, அதனுடைய ஆக்டிவ், அதனுடைய சோம்பேறித்தனம், எல்லாமே மனதினுடைய நிலைகள். நீங்கள் இதை சொல்லிவிட்டு ஆஹா சோம்பேறித்தனம் மனதினுடைய நிலை, கவலையே இல்லை நான் இனிமேல் சோம்பேறியாகவே இருந்துவிடுறேன்னா, ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனத்தை விட்டவனுக்கு தான் இந்த உபதேசம். ஏற்கனவே இருக்கிற சோம்பேறியை இன்னும் முழு சோம்பேறியாக மாத்திரத்துக்கு இல்லை இந்த உபதேசம். அப்படி பண்ணினா சாஸ்திரத்துக்கு ரொம்ப அனர்த்தம் வந்துவிடும், அதில் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற, ஆழ்ந்த அமைதியாக சிந்திக்கின்ற ஒரு மனிதனுக்குத்தான் இந்த உபதேசம். அவனுக்கு சொல்லுகிறார் கிருஷ்ணர், சத்வம் ரஜஸ்தம இதி குணாக புத்தேகே பவந்தி நச்ச ஆத்மனாக பவந்தி. ஆத்மாவுக்கு இது கிடையாது. எவ்வளோ ஃப்ரீ பாருங்கள், ஏதாவது நம்ம ட்ரை பண்ண போகிறோமா இனிமே, இது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன் என்ன அடையணும்னு நினைக்க போகிறோம், அடையிறதுக்கு என்ன இருக்கு, அடையிறதுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே நான் இதெல்லாம் நான் நினைத்துட்டுருந்ததுனால என்னமோ அதை அடையணும் இதை அடையணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நான் நினச்சேன். இப்போ நான் தான் எங்கும் நிறைந்தவன் சொன்ன உடனே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் இறைவன் மாத்திரம் இல்லை நானும்னு புரிஞ்ச பிறகு நான் எங்கே போகிறது என்ன அடையிறது ஒன்றும் தேவையில்லை. இது முதல் வரி, இதுதான் ரொம்ப அழகான வரி. இந்த வரியை மறக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில். சத்வம் ரஜஸ்தம இதி குணாக புத்தேகே நச்ச ஆத்மனா. கீதையில் கிருஷ்ணர் இதே வார்த்தையை சொல்றார், சத்வம் ரஜஸ்தமஜிதி குணா பிரகிருதி சம்பவாக. இதெல்லாம் பிரகிருத்தியிலேருந்து உண்டாச்சுங்கிறார். இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்றார், இதெல்லாம் மனசுங்கிறார். ஆக பிரகிருத்தியிலிருந்து உண்டானது தான் மனசு, மனசில் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக இந்த ஒரு வரி நம்முடைய மத இலக்கியங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு வரி. இந்த புத்தியை சார்ந்தவைகள் ஆத்மா அல்ல, ஆத்மா அல்லன்னு சொன்னா அது அந்த மனதை அறிகின்ற ஆத்மாவினுடையது அல்ல, ஆத்மா அல்ல. நான் சுகி துக்கி அல்ல, நான் சுகி சுவாமி சொன்னா இல்ல, துக்கி 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 சுகி, அது மாதிரி நான் சுகி துக்கி அல்ல. நான் வந்து பரமானந்த ஸ்வரூபா, பரம ஆனந்த ஸ்வரூபா. இந்த அல்ப சுகி அல்ப துக்கி கிடையாது நான், இதெல்லாம் மைண்டினுடைய கண்டிஷன். நான் பரம ஆனந்த ஸ்வரூபா, பரம பிரேமாஸ்பதத்வாத். பஞ்சதசியில் படிச்சிருந்தா தெரியும், ஆத்மா பரமானந்த ஸ்வரூபா பரம பிரேமாஸ்பதத்வாத். சரி, இதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்கிறார்னா கிருஷ்ணர், இந்த ஞானம் வரணும்னு சொன்னா நீ நல்ல சத்துவகுணத்தை கிரியேட் பண்ணணுங்கிறார். எப்படி அழகான டெவலப்மெண்ட் பாருங்க.
உனக்கு இந்த ஞானம் வேலை செய்யணும்னா உன் மனசு தெளிவா இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு நீ நிறைய நிறைய அபியாசம் பண்ணணும். ஏன்னா மனதை கொண்டுதான் மனதை வெல்ல வேண்டும். முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது போல எந்த மனம் நமக்கு இடையூறு செய்கிறதோ அந்த மனதை கொண்டேதான் அந்த மனதை நாம் வெல்ல வேண்டும். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மநாஜித அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். எவன் தன்னுடைய மனதை ஒழுங்குபடுத்துகிறானோ அவனுடைய மனம் அவனுக்கு நண்பன். எவன் தன்னுடைய மனதை ஒழுங்குபடுத்தாமல் மனம் போன போக்கிலே விடுகிறானோ அவனுடைய மனம் அவனுக்கு பகைவன். நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் வெளியில யாரும் நமக்கு பகை உறவுன்னு சொல்றதில்லை. உன்னுடைய மனம்தான் உனக்கு நண்பன், உன்னுடைய மனம்தான் உனக்கு பகைவன். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவங்கள்லாம் எனக்கு தலைவலி கொடுக்குறாங்க, இவங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. சந்தோஷத்தை கொடுக்குறவங்களோட குரூப் சேர்ந்துடுறோம் இல்லையா, துக்கம் கொடுக்குறவங்களோட சேருவோமா, யாராவது சேர மாட்டோம். அப்போ வந்து என்ன ஆகிறது, நம்ம வந்து வெளியில தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் மனசை சரி பண்ணிட்டு. அதுக்காக நான் அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் இது பாசிபிள்னு நான் பேசலை இப்போது. ஆனால் மனசை நன்றாக வைத்து கொண்டா நம்மளை சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுற முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சகஸ்ரநாம அர்ச்சனைனா அதர்வே வந்து நீ நம்மள்ட்ட வந்து நம்மளை நல்லா திட்டுவாங்க. உதாரணத்துக்கு மாமியார் மருமகளை திட்டுவது, மருமகள் மாமியாரை திட்டுவது, வச்சுக்கோ உதாரணத்துக்கா, இல்லை இப்படி ஒருத்தர் ஒருத்தர் திட்டுரு அப்படின்னு வச்சுக்கோ. நமக்கு முன்னாடியே நமக்கு என்ன துக்கம் வந்தாலும் சரி மனசை நன்றாக வைத்துக் கொள்ள முடியும். நம்ம மனசை வச்சுக்கிற விதத்தை பொறுத்து, நம்ம மனசை வச்சுக்கிறதுக்கு மனசை சரி பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணுறோம் நம்ம சொல்லுங்க பார்ப்போம். பண்ணணும் பண்ணணும் சொல்லிகிட்டே வாழ்க்கையை ஒட்டிடுவோம், பண்ண மாட்டோம். மனசை சரி பண்ணுறதுக்கு தான் உழைக்கணும் நாங்கள் வாழ்க்கையில். நம்ம வந்து சம்பாதிக்கிறது உடம்பை சரி பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ரொம்ப முக்கியம் என்னது வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டியது, மனசை நல்லா சரி பண்ணணும். மனசை சரி பண்ணுறவனுக்கு பேர் தான் மனிதன்னு பேர். மனசை சரியாக வச்சுக்காதவனுக்கு பேர் மனசு இருந்தும் அந்த மனசு அழகான மனசை கடவுள் கொடுத்தும் மனசை பயன்படுத்தாதவன். அதனால சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, மனுஷன்கிற வார்த்தைக்கே மனுதே இதி மனுஷியாக. மனுதேன்னா நன்றாக வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவனுக்கு பேர் தான் மனிதன். யார் சிந்திக்கலையோ அவன் மனிதன் இல்லை, அவ்வளவுதான். வேற என்னன்னு கேட்டுவிடக்கூடாது, அவன் மனிதன் இல்லை, அது ஒரு புரியாத ஒரு வஸ்து. ஆகையினால மனிதன் சொன்னாலே சிந்தனை பண்றவனுக்கு பேர் தான் மனுஷன், மனுதே இதி மனுஷியாக. தமிழ்ல மனிதன் சொல்லுவாங்க, அழகிய சிறந்த அமைதியான மனத்தை உடையவன் மனிதன், மனதை உடையவன் மனிதன். இப்பேற்பட்ட மனசை கடவுள் கொடுத்திருக்கார். அந்த மனசை சரி பண்ணினாத்தான் நீங்க மனசு நான் இல்லைங்கிற ஞானத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறப்போ புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப சூக்ஷ்மம் அது. மனசு நான் இல்லைன்னு சொல்றது சொல்ல வார்த்தைக்கு லாஜிக்கா பார்த்தா எல்லாம் சரி வந்துடும். அப்புறம் ரொம்ப ஆழமா போற போது நிறைய சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆகையினால கிருஷ்ணர் சொல்றார், முதல்ல மனசை சத்துவ குணத்துல அதிகமா வச்சிருங்கிறார். அமைதியாக வைத்திருப்பதில் வாழ்க்கையை பழக, அதுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கொள். அதுக்காக கிருஷ்ணர் சொல்கிறார், சத்வேன அன்யதமௌ ஹன்யாத். செகண்ட் லைன், சத்வேன, சத்வேனா சாத்விக குணத்தினால், தெளிந்த அறிவால், தூய்மையான மனத்தால், நல்ல பழக்க வழக்கங்களால், அற வழியால், தர்ம நெறியில் நின்று என்ன பண்ணணும்னா அந்த அந்த படபடப்பு சோம்பேறித்தனம் இவற்றையெல்லாம் குறைக்க வேண்டும்ங்கிறார். அழகான வார்த்தை இதெல்லாம், படபடப்பு சோம்பேறித்தனம், கவனமின்மை, அளவுக்கு மீறிய தூக்கம், இதெல்லாம் நீ கட்டுப்படுத்தணும்னு சொன்னா
என்ன செய்யணும்னா, சத்வேன அறநெறி வாழ்க்கையால், தர்ம வாழ்க்கையால், சிறந்த ஒழுக்க நெறியினால என்ன பண்ணணும், அந்யத்தமௌ. அந்யத்தமௌனா மற்ற இரண்டையும். மற்ற இரண்டையும்னு சொன்னா எது? ரஜோகுணம், தமோகுணம். இந்த இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. கிளாஸ்ல நீங்க முடிஞ்சது கூட நீங்க யோசிக்கணும். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த மூணு குணம் தான் மனசை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த மூணு குணமயமானதான் மனசு. அப்ப இதை என்ன பண்ணணும், அதனால ஹன்யாத். ஹன்யாத்னா கொல்லுங்கிறார். கொல்லுன்னு சொன்னா அதை குறைன்னு அர்த்தம். முடியும். நம்ம வந்து ரொம்ப வில் பவரை யூஸ் பண்ணி, கடவுளை பிரார்த்தனை பண்ணி, நம்ம நல்லா முயற்சி பண்ணோமானா நம்ம வந்து மனசில் ரஜஸையும் தமஸையும் குறைக்க முடியும். முதல்ல நமக்கு ஆசை வரணும். நமக்கு நல்ல அமைதியான வாழ்க்கை வேணுங்கிற ஆசை வேணும். அதுக்கு சிரமப்பட்டாதான் அது கிடைக்கும்னு புரிஞ்சிருக்கணும். சிரமப்படவும் வேணும். பட்டோமானால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்போம். இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல் லைஃபாக ஆக்க முடியும். நம்மளால் விஜயதசமியை ரியலாக கொண்டாட முடியும். சும்மா விஜயதசமி பூஜை பண்ணால் போகாது. ரியல் விஜயதசமி என்னைக்குன்னா, நீங்கள் மனசை ஜெயிச்ச அன்னைக்கு தான் ரியல் விஜயதசமி. அது வரைக்கும் நீங்கள் 108 நவராத்திரி கொண்டாடினாலும் சரி. 108 நவராத்திரிக்கு ஏது வயசு இருக்கிறதே 70 வயசு. அதில் நிறைய நவராத்திரி போயிடும் அப்படியே. ஆகையினால விஜயதசமின்னா அதுதான் ரியல் விஜயதசமி. நம்ம விஜயதசமிக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் ஊர்லேருந்து. ஆனால் நிஜமான விஜயதசமி என்னென்னா மனசை ஜெயிச்சா தான். ஆகினால கிருஷ்ணன் சொல்கிறார், சத்வேன அந்யதமௌ. அந்யன்னா மற்ற இரண்டையும் வெல்ல வேண்டும், அந்யாத். அதுக்கு அடுத்தபடி இன்னொன்று சொல்லுகிறார், சத்வம் சத்வேனச்ச ஏவஹி. பிறகு அந்த அமைதியான மனதையும் வெல்ல வேண்டும். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? அதுக்கும் அடிமையாயிடக்கூடாதுங்கிறார். நம்ம என்ன ஆயிடுவோம், சில பேருக்கு வந்து ரொம்ப குயட்டா இருக்கிறது பிடிக்கும். ஏதாவது படப்படன்னு யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பிடிக்காது. அதுவும் ஒரு வகையான பந்தம். ஆகையினால அமைதிக்கும் அடிமையாகாதேங்கிறார் கிருஷ்ணர். ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். ரொம்ப அமைதியாகவே இருக்கணும், அமைதியாகவே இருக்கணும், அமைதியாகவே இருக்கணும். கூடி மட்டும் முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கேயாவது அங்கே ஒரு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா உடனே மனசுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கனாலே என்ன அர்த்தம், டிஸ்டர்ப் வந்தாச்சுன்னு தானே அர்த்தம். உடனே என்ன ஆகிடும், ஐயோ என் அமைதியை கெடுத்துட்டாங்க. அமைதி யார் கெடுத்தாங்க? இவங்க கெடுத்துட்டாங்க. இல்லாட்டி நாய் கெடுத்தது, சத்தம் போட்டு கெடுத்துருச்சு. நான் கண்ணை மூடி தியானம் பண்ணலாம்னு ஆரம்பித்தா இது குறைக்க ஆரம்பிச்சிருது. ரிஷிகேஷத்துலையாவது போய் நிம்மதியாக இருக்கலாம்னா தெரியாதனமாக இந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சுவாமி. தனியாகவே வந்திருக்கலாம். நீங்கள் இனிமேல் தனித்தனியாக ஒரு கேம்ப் போடுங்க. ஜென்ஸுக்கு தனியாக கேம்ப் போட்டுருங்க, லேடிஸ் தனியாக கேம்ப் போட்டுருங்க. அதனால கிருஷ்ணர் சொல்றார், சத்துவத்தையும் சத்துவத்தினால் வெல்ல வேண்டும். அருமையான வார்த்தை. இந்த இடத்துல சத்துவம் சத்வேனன்னு சொன்னா, சத்வேனா ஞானம்னு அர்த்தம். முதல்ல சத்துவம்னு சொன்னா மனதினுடைய அந்த சாத்விகமான தன்மை. அதையும் எதனால வெல்லணும்னா, நான் பூர்ணமான பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானத்தினால் சத்வகுணத்தையும் வெல்ல வேண்டும். என்னுடைய மனம் அமைதியாக இருக்கிறதுனா மனசு அமைதிக்கு அடிமையாயிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற போது அமைதியாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னா அடிமையாகக்கூடாது. அதுக்கும் அடிமையாகக்கூடாது. அதுதான் உத்தமமான ஞானம். கொஞ்சம் ஹை ஃபிலாசபி தான். நமக்கு ஆரம்பமே தகராறு, சத்துவமே தகராறு. சத்துவத்தையே நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால், ஆனால் முதல்ல அதெல்லாம் பண்ணணும். சத்துவத்தை அபிவிருத்தி பண்ணணும், பிறகு சத்துவத்தையும் ஞானத்தை இது ஞானத்தினால விருத்தி பண்ணணும். முதல்ல சத்துவகுண சம்பன்னனாகணும், அப்புறம் குணாதீதனாக மாறணும். சத்வகுண சம்பன்ன, சத்வகுணம், சத்வகுணத்தில் ரிச்சாக இருக்கணும். ரிச் சத்வகுணம். நம்ம ரிச் டபுளியே இருந்துட்டுருக்கோம்.
ரிச் சத்வகுணத்தில் இருக்கணும், சத்வகுண சம்பன்னா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, நான்யம் குணேபியஹ் கர்த்தாரம் யதா த்ருஷ்டானுபஷ்யதி குணேபியஶ்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதி கச்சதி. நான் மூன்று குணங்களை கடந்த சுத்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். அந்த ஞானத்தினால சத்துவத்தையும் ஜெயிக்கணும். இதை பற்றி விரிவாக கிருஷ்ணரே சொல்ல போகிறார். நானும் அதை விரிவாக நாளைக்கு சொல்லுகிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். 5:30 மணிக்கு கோயிலில் பஜன் யாரெல்லாம் பாடுறீங்களோ